கண்ணில் பார்க்கும்போது ரஜினி சார் வந்து பார்ப்பார். பார்த்துட்டு யார் சினிமாட்டோகிராஃபர் இருப்பீங்கன்னு கேட்டேன். நான் ஓரமாக நின்றுட்டுருக்கேன். நான் கூப்பிட்டு யார் ராஜேஷ்னா பி சார் ராஜேஷ். ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்காருல, ரொம்ப லுக் ஸ்டைலாக இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்காங்க. மகேஷ் பாபு சார் ரொம்ப லீடிங் ஸ்டாராக இருக்கும். அவர் வந்து அப்படி ஒரு நடிகர், யதார்த்தத்தில் உச்சக்கட்டம். ஆக்சுவலாக அவர் தெலுங்கு வந்து அவருக்கு செட் ஆகலை. நைன்ட்டை வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பண்ணுறீங்களான்னு. யார் ஹீரோனா ஒன்று சிம்புன்னா கோச்சு பார்க்கலாம் ஒன்று பண்ணலாமே அப்படின்னாங்க. நியூஸ் வந்து அவர் சான்ஸே இல்லை அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்குறதுக்கு. எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணுவார். விஷால் வந்து அல்டிமேட்டாக பண்ணிப்பார். சார், இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து தமிழில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, தெலுங்கில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணிட்டீங்க, ஆனால் தெலுங்கில் வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டார் காஸ்ட்ல வந்து குணசேகர் சார் நீங்கள் பண்ணதுல வந்து சைன் கிடையாது. அது என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா உங்களுக்கு நல்லாவும் தெரியும், குணசேகர் சார் நல்ல கமர்ஷியல் டேரக்டர். ஏன்னா கில்லியோட ஒரிஜினேஷன் அவர் தான் பண்ணாரு. அவர் வந்து அவர் கூட பண்றீங்க, அதில் மகேஷ் பாபு சார், அது இல்லாமல் த்ரிஷா மேம். பர்டிகுலராக சொல்லணும்னா பாலிவுட் இன்னைக்கு சார் இல்லை, இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த ஆர்டிஸ்ட் வந்து இரஃபான் கான். அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது, அது எப்படி இருந்தது சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, ஆக்சுவலாக நான் தெலுங்கு படம் முதல் படமே நான் ஆக்சுவலாக தெலுங்கு படம் பண்ணுறதா இருந்தது. அதாவது கமல் சார் படம் பண்ணதுக்கு அப்புறம் தெலுங்கு படம் பண்ணுறதா இருந்தது. அது வந்து யுவக்குழுக்கு முன்னாடி, யுவக்குழுக்கு முன்னாடி இவர் கருணாகரன் டைரக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அது கடைசி நேரத்தில் அது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் தமிழுக்கு. ஸோ அதுக்கடுத்து கருணாகரனோட யுவக்குழு பண்ணேன். யுவக்குழு பண்ணதுக்கப்புறம்னா இது மூணாவது படம், அந்த தெலுங்குல மூணாவது படம் பண்ணேன் குணசேகர் சாரோட. அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தோன்னா செட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, வித்தியாசமாக ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவரு என்னை கூப்பிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, சரி பண்ணலாம்னு. அதுவும் மகேஷ் பாபு சார் ரொம்ப லீடிங் ஸ்டார். அவர் அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணால் அவர் வந்து ரொம்ப ஸ்கூல், நீங்கள் இங்கே படித்ததெல்லாம் இங்கே எனக்கு எனக்கு தெலுங்கு தெரியாது. முதல்ல குணசேகர் சாருக்கு தமிழ் நல்லா தெரியும், மகேந்திரபாபு சாருக்கு தமிழ் நல்லா தெரியும். ஸோ திருஷா இங்கே உள்ளவங்க தமிழ் படம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்து, தெலுங்கு படம் மாதிரி இல்லை. அதுவே முதல்ல பிரசாத் ஐயோ தெலுங்கு தெரியாமல் போகிறமே தான், எனமே தமிழில் தான் பேசுவோம் நாங்கள். ஸோ அது அந்த படத்தில் என்ன குணசேகர் சார் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சார். அதாவது எல்லாமே பிரம்மாண்டம், ஒரு ஒரு டான்ஸ்னுன்னா ஒரு 200 பேர், அதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. அதான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், 100 டான்ஸர்ஸு, ஒரு பெரிய செட்டு, பெரிய செட்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்ச நல்ல ஒரு வாய்ப்பு. அதுவும் போக முதல்ல இவரோட மகேஷ் பாபு சாரோட ஒர்க் பண்ணுறோம். அந்த லுக், அந்த படத்தில் நிறைய லுக்கே ரொம்ப சேஞ்சாக இருக்கும் அவரோட லுக்கு. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு படத்துக்கு மகேஷ் பாபு சார் கூப்பிட்ற அளவுக்கு கூட இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் இங்கேயே கொஞ்சம் கண்டினியூஸாக ஷூட்டிங் நல்லா போக முடியல. அதில் இரஃபான் கான் கூட பேசக்கூடிய வாய்ப்பு ரொம்ப. அவர் வந்து அப்படி ஒரு நடிகர், யதார்த்தத்தில் உச்சக்கட்டம். ஆக்சுவலாக அவர் தெலுங்கு வந்து அவருக்கு செட் ஆகலை, அவர் பண்ணுற ஹிந்தி படங்களுக்கும் எதுவும் செட் ஆகலை. இருந்தாலும் அவர் வந்துட்டோம், என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுட்டு போனார். இப்போ இல்லை, பட் அவரோட ஒர்க் பண்ணது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் சின்ன சின்ன விஷயம்லாம் ரசிப்பார். நம்ம ஏதாவது இடத்துல லைட் பண்ணிட்டோம்னா இந்த லைட் அங்கேயே ஷேடோ வருதுல்ல சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல இந்த லைட் வருதுன்னா அந்த அவர் நடிக்க போனான்னா அந்த இடத்துல போதில் லைட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன கரெக்டாக இருக்கலாம், இங்கே என்ன கரெக்டாக இருக்கலாம், கரெக்டாக அதெல்லாம் கேட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போவார். மற்ற நம்ம பண்ண லைட்டையும் ரசிச்சு கேட்பாரு, இந்த இடத்துல நல்லாயிருக்கு, அந்த இடம் ஓகேயா இருக்குமே, அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பாண்டியராஜ் அவர்கள் கூடயும் தொடர்ச்சியாக 3 படங்கள் இல்லையே, அது எப்படி சார் இது? ஒரே இயக்குநர் கூட உங்களுக்கு தொடர்ச்சியாக 3 படங்கள், 2 படங்கள் அமைதிக்கான ரீசனாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இங்கே என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா டைரக்டரோட நல்லா ஜெல் ஆகணும், ப்ளஸ் எனக்கு பிடிக்கிறது அதில் இருக்கணும். இப்போ பாண்டியராஜோட பண்ண படம், 3 படமே வேற வேற ஜானல், ஆனால் ஒரே டைரக்டர் ஒரே அந்த 1 வருஷத்தில் 3 படம் ஒன்றா பண்ணேன். அது 3மே வேற வேற மாதிரி இருக்கும். சதக்கலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் ஷேடு, ஒரே நாளில் நடக்க மாதிரி இருட்டிலே இருக்கும் ரொம்ப. அதுக்கப்புறம் பசங்கத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கும், கலர்லாம் வந்து ப்ளஸ் சன் கலர், குழந்தைங்க பிடிக்கிற மாதிரி சூர்யா சார் வேறு நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சி பண்ணேன் அந்த படத்தை. ஏன்னா போன பசங்க 2 வந்து டோட்டலாக ஊரில் ராவாக இருந்துருச்சு, இது வந்து ரொம்ப பாஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா ஃப்ரேம்லேயுமே ஒரு ரிச்னஸ் ரிச்னஸ் இருக்கும். கலர் வந்து ரொம்ப உருத்துற கலராக இருக்காது, எல்லாம் ப்ளஸண்ட்டாக இருக்கும் கலர்ஸ் எல்லாம். அது நான் முன்னாடியே டிசைன் பண்ணி பண்ணதான், நானும் உட்காந்து பேசி அது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணாரு. அதுக்கு அடுத்தப்பதான் இது நம்மாலும் இது நம்மளுமே
நைன்ட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு பண்றீங்களான்னு. யார் ஹீரோனா சிம்புனா கோச்சு பாருங்க பண்ணலாமே அப்படின்னா அப்படியே ஆரம்பிச்சது. பட் அது இப்பவுமே அந்த அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ரெண்டு பேரும் பொண்ணு பார்க்க வரும்போது வெளியே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது வெளியே வந்து பேசுகிற ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒளிஞ்சிட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், கேமரா பேசி பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அது ரொம்ப லைவாக இருக்கும், அது படமே ரொம்ப நல்லா இருக்கும். எதுனாலும் ஃபோன் கான்வர்சேஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு, மற்றபடி படமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் அந்த மூணு ஜானமே பண்ணுறது வேற வேற ஜானமாக தான் இருக்கும். ஒன்று கதை கலியாக இருக்கட்டும், பசங்க டூ இது ரொம்ப எனக்கு மூணுமே வேற வேற இருந்துச்சு. ஆனால் ஒரே டைரக்டர், அது ஒரே வருஷத்துல அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்றது. இப்போ கதகளி வந்து அவர் காமெடி ஜெனரஸ்ல படம் ஆயிருந்தார் சாமி ஜெனரல்ல. இப்போ கதகளி வந்து ஒரு ஒரு விதமா டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்ப ட்ரை பண்றப்ப உங்களுக்கு சஜஸ்ட் சொல்றப்ப அவங்க ஏதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா? இல்லை, எனக்கு அது கதையாவே ரொம்ப பிடிச்சி, அது மாதிரி யதார்த்தமா நடக்கிற விஷயம், ஊர்ல நடந்த விஷயங்கள் அதை தான் பண்ணது. அது சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் விஷால் வந்து அல்டிமேட்டா பண்ணிப்பாரு, ஒரே சட்டை தான் இன்டர்வல் பிளாக்ல ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் ஒரு சட்டை தான் போட்டிருப்பாரு, வேற சட்டையம் ஒரே காஸ்ட்யூம்ல தான் இருப்பாரு. அதெல்லாம் வந்து அதே மாதிரி அடுத்த ஆளுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஃபைட்னா ஒரு குத்தம் அடிக்கணும்னா கூட அவனுக்கு சான்ஸ் கொடுத்து என் அடி வாங்கிக்கிற சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நல்லா கொஞ்சம் பார்த்துப்பேன். மற்றபடி அந்த படமாகவே எனக்கு ரொம்ப கதையாகவும் ரொம்ப பிடிச்சது, இருட்டு ஓடுறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தனுஷ் சார் கூட ரெண்டு படம் பண்ணீங்க, குட்டி அடுத்து வந்து உத்தம் குஸ்தம், ரெண்டுமே ரீமேக் ரீமேக் பண்ணும். தெலுங்குல நீங்கள் வந்து தமிழ் வந்து மித்திரன் ஜோகர் சார் தமிழ், அவர் கூட பண்ணுறப்ப எப்படி சார் இருக்கு? ஏன்னா அவர் ரொம்ப லைவ்லியாக இருக்கக்கூடிய டேரக்டர் தான். ஸோ என்னது விஷயம் ஜவரோட நான் ரெண்டு படம் பண்ணேன், அந்த உத்தம புத்திரன் ரெண்டு குட்டி. குட்டி வந்து ரீமேக் படம் தான், பட் அதில் இருக்கிறது எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரே வந்து ரொம்ப அழகாக இருப்பார். ஏன்னா எனக்கு அந்த படம் ரஷ் முடிச்சுட்டு தேட்டரில் பார்க்கும்போது ரஜினி சார் வந்து பார்ப்பார், பார்த்துட்டு யார் சினிமாட்டோகிராஃபர் இருப்பீங்கன்னு கேட்டால் நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். நான் கூப்பிட்டேன், யாரோட ஆசிரியர்னா பி சாரோட ஆசிரியர். தனுஷ் ரொம்ப நல்லா இருக்காருல, ரொம்ப லுக் ஸ்டைலாக இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்காங்க. அதேமாதிரி அவங்க வீட்லேயும் சொன்னாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காருனாங்க. அதேமாதிரி எனக்கு தனுஷ் வந்து அவங்க சான்ஸே இல்லை அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்குறதுக்கு, எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னா அது கூட இருந்து பார்த்தா தெரியும். அதேமாதிரி மிகப்பெரிய இளையராஜா சாரோட ஃபேன். நைட்டு நான் தனுஷ் சார் வந்து மித்திரனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ நைட்டு தூங்காமல் நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சுன்னா ராஜா சார் பாட்டை போட்டு பாட்டு கேட்குறது, என் ரூமுக்கு வந்து பேசுறது, இது மாதிரி விஷயங்கள் மறக்க இந்த அவர் வந்து அல்டிமேட் இருக்கும். ஆனால் அப்போவே அவர் அப்படி தான் இருந்தார் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வேறதா எல்லா கதைக்கணங்களையும் பண்ணிட்டீங்க, உனக்கு எந்த மாதிரி கதைக்கணங்களை படம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் சார்? எனக்கு குயிரியட் ஸ்கிரிப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் அது இப்போ தான் ஆரம்பமாகுது எல்லாரும் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒன்று ஒன்று பண்ண போகிறேன், அது பேச்சுவார்த்தை ஃபைட் இருக்கு பீரியட்ல ஸ்கிரிப்ட். அது எப்போ அறிவிப்பு சார்? எப்போ எதிர்ப்பாங்க? அதே மாதிரி ஒரு ரெண்டு மாதத்தில் வந்தாலும் வரும். ஏன்னா அடுத்து இப்போ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இப்போ மோகோ போட்டுங்கிற மோகோ போட் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபிலிமில் படம் பண்ணியிருக்கீங்க, டிஜிட்டலையும் படம் பண்ணியிருக்கீங்க. இந்த வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு சார்? நான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பட் எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸுமே நாங்கள் பண்ண வரையும் எல்லாரும் சொன்னாங்க ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. அப்படி உங்களுக்கு பிடிச்சது சார் ஃபிலிமா டிஜிட்டலா? நீங்க என்ன சொன்னீங்க? இல்லை ஃபிலிம் நல்லா இருக்கும், அதுக்காக டிஜிட்டல் மட்டும் தான். ஏன்னா டிஜிட்டல்ல வந்து ஒன்று நல்லா இருக்கும், ஃபிலிம்ல ஒன்று நல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபிலிம் பெட்டர் தான் எல்லாத்தையும் டிஜிட்டலோட. என்ன பெட்டர்னா, இப்போ நான் ஒரு ஷார்ட் எடுக்கிறேன்னா அது மானிட்டர்ல தெரியறது வந்து சும்மா ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் தெரியும், அதுல இருக்க குவாலிட்டி வரவே போறது இல்லை. அது வந்து சினிமாட்டோகிராஃபர் தெரியும், இது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியும், அது எடுக்கிறவங்களுக்கு தெரியும், சினிமாட்டோகிராஃபர் தெரியும். ஏன்னா எடுத்து ப்ராசஸ் பண்ணணும், அதை டெவலப் பண்ணும்போது வர்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும், கிரியேட் பண்ணும்போது எப்படி வரும். இப்போ டிஜிட்டல் அப்படி இல்லை, இப்போ வச்சாவே வரும், மானிட்டரில் தெரியறது 90% அதில் இருக்கும், அதை விட 10% கொஞ்சம் கலர்ஸ்லாம் என்னன்னு சொல்லலாம். ஸோ அப்போ நார்மலாக அப்படி போகிறாள் வர்றாள் கூட பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த இடம் லைட்டு பிரைட்டாக இருக்குது, இங்கே லைட்டு இதாக இருக்குன்னு ஈஸியாக ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது. பார்த்துமா நிறைய விஷயங்கள், லைட் இல்லாத நேரத்தையெல்லாம் நிறைய அதெல்லாம் நம்ம ஃபிலிமில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ சாதாரணமாக ரொம்ப ஒரு தீக்குச்சி வெளிச்சத்தில் படம் எடுக்கலாம், ஃபோனில் படம் எடுக்கலான்ற போது அட்வான்ஸ்ட் இது வரும்போது ஏற்றி தான் ஆகணும், அதுக்காக பழசே சொல்லிட்டு இருக்கேன். ஃபிலிம் டிஜிட்டல் நீங்கள் ரெண்டு பெண்ணுட்லேயும் படம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஃபிலிமில் உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்ன சொல்லுங்க, டிஜிட்டலில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன சொல்லுங்க?
எனக்கு ஃபிலிம்ல பிடிச்ச படம்னா பிதாமகன், நீ பறவை. டிஜிட்டல்ல பிடிச்ச படம் எனக்கு இப்போ வரைக்கும் இவ்வளவு படம் பண்ணிட்டுமே எனக்கு 180 தான் பிடிக்கும். 180 அந்த லுக்கே இன்ன வரைக்கும் எனக்கு வரல. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து இப்போ உள்ள கேமராவும் இல்லை, இப்போ உள்ள HDR பர்சன்டேஜ்லாம் இல்லை. ஏன்னா ஒரு அந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரேமை வந்து நான் 4 தடவைலாம் ஷூட் பண்ணுவேன். நான் எல்லாமே அந்த படத்துல ஒரு ஃப்ரேமை வந்து 5 தடவை ஷூட் பண்ணுவேன். மூவ் பண்ணாம பேக்ரவுண்டுக்கு ஒரு தடவை எக்ஸ்போஜர் வச்சு ஒரு தடவை எடுத்துருவேன், ஃபோர் கிரவுண்டுக்கு ஒரு தடவை எக்ஸ்போஜர் வச்சு எடுப்பேன், ஆர்டிஸ்ட்க்கு ஒரு தடவை எக்ஸ்போஜர் வச்சு எடுப்பேன். ஸோ ஒரே ஃப்ரேமே 5 தடவை சாண்ட்விச் பண்ண மாதிரி காப்பி பண்ணும்போது 5 ஃப்ரேம் வந்து ஒன்றா சேரும். அப்படிலாம் ட்ரை பண்ணேன். இப்போலாம் சாதாரண ஒரு பட்டன் தட்டினா எல்லாமே மாறிடும். ஸோ அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு அந்த படம். ஏன்னா நிறைய டேரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண டேரக்டர்ஸ்னால் யாரும் சொல்லுவாங்க, அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். இல்லை, நான் எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டுருவேன், எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது கம்ஃபர்டபுள் ஆகிடுவேன். பட் அதில் எனக்கு பொன்ராம், ராஜேஷ் இவங்க எல்லாருமே எனக்கு அந்த பொன்ராம் டீம் எல்லாருமே ஜாலியாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா செட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஒளிப்பதிவாளர், இப்போ வர இளம் ஒளிப்பதிவாளர் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன்ல, அப்படி நீங்கள் பார்த்து ரசித்த சினிமாட்டோகிராஃபர்ஸ்னால் நீங்கள் யாராவது? எனக்கு மனோஜுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரவி, இது பண்ண மணி சார் படம் அந்த ரவி சார் பிடிக்கும். அப்புறம் வந்து ரவிகிருஷ்ணன் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வேற எல்லாருமே நல்லா தான் பண்றாங்க, ஒருத்தர் கூட மத்தமாவே சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்றாங்க. ரீசென்ட் டைம்ஸ் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண சொல்லப்படுறீங்கன்னா, நான் வந்து இந்த படத்தை பத்தி பேசிட்டே நம்ம பாத்துட்டு வந்துட்டு நான் சொன்ன யார் பண்ணிருக்காங்கன்னு. எனக்கு ரவி ஒருத்தர் பர்ஃபி ரொம்ப பிடிச்சது. ரொம்ப தரம் ரவியோட நான் அடிக்கடி பேசுவேன். பர்ஃபி ரொம்ப ரொம்ப பிடிச்சது படம், அந்த மாதிரி படம். அதே மாதிரி தமிழ்ல சார், தமிழ்ல மனோஜ் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆனந்த் ரொம்ப பிடிக்கும், பட் இல்லை அதனால நானும் ஆனந்த் ரொம்ப க்ளோஸ். ஆனந்த் ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படியே நீங்க நிறைய ஈக்குவல் இப்ப சொன்னீங்க, அதுல வந்துட்டு வந்து சில பேர் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இயக்கமும் செஞ்சிருந்தாங்க, டிவி சார் அதுக்கப்புறம் கேவி சார் எல்லாருமே பண்ணாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு நிறைய பண்ணணும் இன்ட்ரெஸ்ட், பட் எனக்கு ஆர்ட் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக படம்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. டைரக்ட் பண்ணுறது எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். நம்ம சினிமாடகம் பண்ணி படம் பண்ணுற அளவுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அது எனக்கு ஆட் வந்து நான் பண்ணியிருக்கேன் நிறையா. நீங்கள் மிஸ்ட் அவுட் பண்ண பிக்சர்ஸ் சார், எனக்கு வந்து படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய திரைப்படங்களும் உங்களுக்கு போயிட்டுருக்கோம், இப்படி உங்களுக்கு கிளாஷ் எல்லாம் மிஸ் பண்ண கிச்சஸ்னா இல்லை? நான் அந்த மாதிரி கிளாஷ் வர்ற மாதிரி படமே பண்ண மாட்டேன். ஒரு படம் பண்ணி முடிச்சுன்னா அடுத்த படம் அதை கிளாஷ் வர்ற மாதிரி படமே பண்ண மாட்டேன். ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு போகிறது ஒன்று. ஏன்னா நான் அங்கே போயிட்டு எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த மைண்ட் இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கேயும் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது, இங்கேயும் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது. நான் மேக்ஸிமம் 99% நான் வந்து ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுவேன். வேற வழியே இல்லாமல் ஒரு சில கட்டங்களில் போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகிற மாதிரி இருக்கும்போது என்னோட அசிஸ்டன்ஸே கிட்டத்தட்ட 7-8 பேர் தனியாக படம் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு 4 படம் பண்ணிட்டாங்க. அப்போ என் அசிஸ்டண்ட்டை வச்சு அவர் 2-3 பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கள வச்சு பண்ணிட்டு நான் அந்த படம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைரக்டரை தான் போக முடியும் சொல்லிட்டு போகிற மாதிரி. ஸோ அது வந்து என்னோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாரும் புது டைரக்டர், இப்போ பண்ணுறது பூராமே புது டைரக்டர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக புது டேரக்டர். ஏன்னா அவங்க ஃபுல் அவுட்புட் வருவாங்க, வரும்போது எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு. அது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி டேரக்டரோட உங்களுடைய சினிமா வட்டாரம் உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நெருக்கம் தான். இப்போ இன்னும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் நடிகர்கள்லாம் நீங்கள் யாராவது சொல்லுங்க சார். எங்கள் எங்கள் எங்களோட சரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே இன்னும் இருக்காங்க, எப்பவும் பேசியிருக்கோம். ராம்ஜி, ஆனந்த் இல்லை, எல்லா ஆனந்தோட தான் ரொம்ப க்ளோஸு. பிரபு, பாலமுருகன். ஸோ இப்போ எனக்கு சீனியர் அவங்கலாம், பட் இருந்தாலும் நான் இன்னும் டச்சில் தான் இருப்பேன் அவங்களோட. உங்களுக்கு உதவியாளர் வந்து தினேஷ் குஷ்வந்த் சார் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு சினிமாடகிராஃபராக தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிருக்காரு. லவ் டுடே, அவரும் டிஃபரெண்ட் ஜேனஸ்லாம் பண்ணுறாரு. இப்போ லப்பர் பண்ணி பண்ணிட்டு அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? சந்தோஷமாக இருக்கும். என்னோட ஆசிரியர் ஒரு படம் இவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு. அவன் மட்டும் இல்லை, என்னோட ஆசிரியர் 6-7 பேர் படம் பண்ணுறாங்க. பட் இவன் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். அப்புறம் அடுத்து இன்னொரு அசிஸ்டன்ட் அவங்க தான் இது பண்ண போர்க்க, போர்க்க அதுவும் நல்லதான்.
குந்தி பண்ண சுகுமாரன் சுகுமார் சார் உங்களோட அஸ்டன் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சார். கொஞ்ச இப்ப அவங்க எல்லாம் பண்றப்ப நீங்க சொல்லுங்களா சார், இந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சது என்ன? உடனே குந்தி ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட இல்ல சார், இவரோட தினேஷ் சார். தினேஷ் ஃபர்ஸ்ட் படம் லவ் டுடே ரொம்ப நல்லா இருந்தது. போர்க்கா என்ன பண்றேன்னா கோபி தான் கூப்பிடுவேன் நிறைய படம் பண்ணிருந்தேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க தொடர்ச்சி அடுத்த கட்ட படங்களும் சொல்லிட்டீங்க, அடுத்து தயாரிப்பாளரும் வேலை செய்யிருக்கீங்க. இப்ப சினிமா தயாரிக்கக்கூடிய இல்லை பண்ணுவேன் இப்போ இல்லை, ஆனால் நல்லா சின்ன கதையா கதையா எடுத்துட்டு புது டைரக்டர் ஏதாவது நல்ல டைரக்டர் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக சார். ஏன் நீங்கள் உங்களுடைய இந்த நேரத்துலேயும் நீங்கள் கூட உங்களுடைய பல விஷயங்கள் நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ்.